ஹலோ காய்ஸ், இந்த டைமில் கரண்ட் இல்லை, ஏன்னா வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஐ தாட் ஆஃப் க்ரியேட்டிங் அ வீடியோ அந்த சீட் அண்ட் இன்னைக்கு நான் பேச போகிற வீடியோ எதை பற்றினா, எப்பவுமே லைஃப்பில் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் கேல்குலேட் பண்ணி வாழ்கிறதுக்கு இந்த லைஃப் சூட்டபிள் இல்லைன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா லைஃப்பில் எப்போ எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா எப்போவுமே அதை ரொம்ப கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேஃபாக செக்யூர்டாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் உள்ளே இறங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றிடுங்க. பிகாஸ் லைஃப் இஸ் லைக் அ கேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைஃப் இஸ் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி, நம்ம உள்ளே இறங்கி பார்த்தா தான் என்ன நடக்க போகுது, என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கேல்குலேட்டட் ரிஸ்க், ஒரு கிளியரான ப்ளூ பிரிண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமாக வேணால் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஒரு ரெஸ்லர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒரு கிரிக்கெட்டர், ஒரு சிங்கர், யாரை வேணால் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். பட் அதுக்காக நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு எப்போ என்னோடய டைம் கரெக்டாக சூட் ஆகுதோ அப்போ தான் நான் அதில் இறங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரர் தானோ. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, லைஃப்பில் ஒரு கிளியரான ப்ளூ பிரிண்ட், லாஜிக், ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் டிசைட் ஒன் திங், அது என்ன பண்ணணும் என்ன ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காமல் இறங்கிருங்க, இறங்கினதுக்கப்புறம் யோசிங்க அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். அண்ட் தட் இஸ் த ப்ரின்சிபல் தட் ஐ யூஸ் டு ஃபாலோ இன் மை லைஃப். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினால் நிறையா திங்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் நெக்ஸ்ட் என்ன ஆக போது, கஸ்டமர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இறங்கினதுக்கப்புறம் நான் நிறைய யோசிக்கிறேன், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுதான் உங்களை இஷ்டம் நான் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சின்ன சஜஷன் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் திஸ் சஜஷன். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப பிளான் பண்ணாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேரண்டி லைஃப்பில் இருக்காது. சக்ஸஸ் ஆனால் நல்லது, பட் ஃபெயிலியர் ஆனால் அதுவும் நல்லது தான். ஏன்னா யூ கேன் கைட் அதர்ஸ் ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் சம் ஆஃப் மை சஜஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் திஸ் சஜஷன்ஸ் அண்ட் தட்ஸ் இட். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, டோன்ட் டேக் கேல்குலேட்டட் ரிஸ்க், ஜஸ்ட் கோ அண்ட் டைவ் டீப் இன் டு த சீ அண்ட் தென் ஒன்லி வி கேன் லேர்ன் ஹவு டு ஸ்விம். That's it. And the video useful on the like pannunga, share pannunga, and then subscribe to my channel if you like it. That's it and done.